குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு டாபிக். இது இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு. பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுங்க ஏன் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு ஆண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுங்க ஏன் வந்து நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் ஏன் நம்மளை வந்து இந்த பெண்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, ஆண்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ரெண்டு பேராலையும் ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆண் பாலால் பெண் பாலையும் பெண் பாலால் ஆண் பாலையும் புரிஞ்சிக்கவே முடியவே முடியாது. ஏன்னா படைக்கப்பட்ட படைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆண் என்பவன் நார்த் போல் அப்படின்னா பெண் என்பவள் சவுத் போல். இந்த வடக்கும் இந்த தெற்கும் சேரவே சேராது. நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணி, என்னதான் கஷ்டப்பட்டு, என்னதான் போராடி, என்னதான் பண்ணி, என்னதான் கூட்டி கழித்து, எவ்வளவு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வரவே வராது. தப்பான ரிசல்ட் மட்டும்தான் வரும். இதுக்குண்டான காரணம் இறைவனுடைய படைப்பு. நீங்கள் இறைவன் எடுத்துக்கிட்டால் சரி, எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் இந்த சுப்ரீம் பவரோட படைப்பு என்பது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. எதனாலனா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது தெரியுங்களா? அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது தெரியுமா? அந்த ரெண்டு ஈர்ப்பும் எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ரெண்டு ஈர்ப்புமே ரெண்டு எனர்ஜி. ஆண் எனர்ஜின்றது ஒரு தனி எனர்ஜி, பெண் எனர்ஜின்றது வேற மாதிரி எனர்ஜி. ரெண்டும் வேற வேற லெவல்ல இருக்கு, வேற வேற சக்தி நிலைகள்ல இருக்கு. இந்த எனர்ஜி லெவல் வேற நிலையில இருக்கு, அந்த எனர்ஜி லெவல் வேற நிலையில இருக்கு. ரெண்டுமே எனர்ஜி தான், ஆனா அதனுடைய நிலைகள் வேற வேற நிலை. அப்போ இந்த ரெண்டு எனர்ஜியும் வேற வேற அட்ராக்ஷன்ல இருந்தாதான் ரெண்டை ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா அது அந்தந்த தன்மையில இருந்தாகணும். அது அந்தந்த தன்மையில் இல்லை அப்படின்னா ஒன்றை ஒன்று அட்ராக்ட் பண்ணாது. அப்படி அட்ராக்ட் பண்ணல அப்படின்னா ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் ஈர்ப்பு என்பது இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் இப்போது நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க தெரியுங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இந்த மக்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுங்களா? இந்த பெண்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம், பெண்களுக்கு ஆண்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம், அந்த ஒரு கவர்ச்சி, அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு சந்தோஷம், இது எல்லாமே அந்த எனர்ஜி செய்யக்கூடிய வேலைகள் தான், அந்த எனர்ஜி நிலை செய்யக்கூடிய வேலைகள் தான். அப்படி இருக்கிறப்போ பெண் என்பவள் எப்பயுமே அந்த சாஃப்ட் நேச்சராக, அந்த பக்குவமாக, பெண்களுக்கு எப்பயுமே அந்த ஹார்ட்டு அப்படின்றது நல்லா வேலை செய்யும். ஆனால் ஆண்கள் வந்து எப்பயுமே அந்த ஹார்டாக, ரஃப் அண்ட் டஃப்பாக, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, முரட்டுத்தனமாக அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களோட நேச்சரே உடல் வாகையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு மைண்டு வந்து அதிகமாக டாமினேஷனாக இருக்கும். இதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு வந்து டாமினேஷனாக இருக்கும். அதனால தான் அந்த பெண் தன்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாகவே குழந்தைகள் ஆண்கள்கிட்ட வளர்கிறத விட பெண்கள்கிட்ட வளரும்போது அந்த அளவு அந்த ஒரு அரவணைப்பை ஃபீல் பண்ணுறது காரணமும் அதுதான். அந்த பெண்களுக்கு எப்பயுமே அந்த சாஃப்ட் ஹேண்ட்லிங் நேச்சர் இருக்கிறதுனால அந்த பக்குவமான அந்த விஷயங்களுக்கு ஈஸியாக எப்பேற்பட்ட ஒரு உயிரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி போய் அப்படியே உட்காந்துக்கும். அதனால தான் பெண்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்குவ நிலை இருக்குது. இதை போய் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை ஏன் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக நடக்கவே நடக்காது. லைஃப் லாங் உங்களுக்கு வந்து விடையே கிடைக்காது. இதுக்குண்டான பதிலை தேடி அலையும் போது நமக்கு பதில் கிடைக்கலையேன்னு நீங்கள் வந்து ஃபெட்டப் தான் ஆகுவீங்களே தவிர இதுக்கு பதிலே கிடையாது. இதுதான் உண்மையான இருக்கக்கூடிய படைப்பு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ புரிந்து கொள்ளவே முடியாது. ரெண்டுமே வேறு வேறு லெவலில் இருக்குது, வேறு வேறு எனர்ஜியில் இருக்குது, வேறு வேறு பிளேஸில் இருக்குது. இவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே தரும். ஸோ ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், ஆண் வந்து நான் பெண்ணை புரிஞ்சுக்கிட்டேன், என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை ஒரு பெண் வந்து என் புருஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பாய் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டேன், என் பையனை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பேச்சுக்கு சொன்னாலும் கூட, புரிந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த புரிதல் படார்னு மாறிடும். ஏன்னா அவங்க ஆட்டிடியூடோ கேரக்டரோ மாறும்போது நீங்கள் இதனால் வரைக்கும் ஃப்ரேம் பண்ணி வச்ச கேரக்டரை தாண்டி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ படார்னு வேறு மாதிரியான ரியாக்ஷன் வெளியில் வரும். அப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, உங்களோட மொத்த ஜட்ஜ்மெண்ட்டும் வீணாக போயிடும். ஸோ இதை பற்றி நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இல்லை இருக்காமல் ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்?
உங்களுக்கு ஆணும் பெண்ணும் அவங்ககிட்ட இருந்து என்ன தேவையோ அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பர புரிதலோடு அனுபவித்து கொண்டு உபயோகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த ஒரு உதவிகரமாக இருந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றக்கூடிய நிலை ஆரம்ப கட்ட அடிப்படை ஒரு கட்டம் வரைக்கும் ஓகே. கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. கடைசி வரைக்கும் உங்களால் உங்களுடைய ஆணையோ இல்லை ஆணால் பெண்ணையோ புரிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் சத்தியமான உண்மை.